ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிடிக்கு June 1 வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. இன்னும் செமஸ்டர் பட்டன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இன்றைக்கு வந்து முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 75 மார்க்குக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள். சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேட்டிங்க, அந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து 3 10 மார்க்ஸ் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் இருக்க எதையுமே எழுதாதீங்க. 3 10 மார்க் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீங்கள் எழுதுனா மார்க்கும் கிடைக்காது, உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறப்ப டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களை எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஜஸ் வந்து எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. டயக்ராம்ஸ்லாம் நிறைய போட்டிங்கன்னா தான் வந்து பேப்பர் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகும். ரூல்டு பேப்பர் கொடுத்துருக்கிறதுனால பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஸோ கரெக்டாக வந்து பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதிட்டு நல்லா எல்லா பேப்பர்ஸையும் ஃபில் பண்ணிட்டு வாங்க. எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் இது ரெண்டுலேயுமே எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டயக்ராம் போட்டால் தான் பேப்பர் ஃபில் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து செக் பண்ணுறாங்க. ஹால் டிக்கெட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிருங்க, எதுவும் கொண்டு போகாமல் போகாதீங்க. சொன்ன டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஹால்குள்ளே போயிட்டு கரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எழுதிட்டு எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.